ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்னு நம்ம யூடியூப் சேனல் மூலமாக பங்கு செஞ்சப்படைய பல்வேறு தகவல்கள் வந்து நம்ம தமிழ் மொழியில் வீடியோக்களை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்ல வந்து ஆப்ஷன் ரைட்டிங் சம்மந்தமாக என்னுடைய லைவ் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி பேசிஸில் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எவ்வளோ ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் நான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அதனுடைய ஒரு சின்ன கான்செப்டாக தான் இந்த வீடியோலையும் வந்து ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து ட்ரேட் வந்து நான் இன்றைக்கி மார்னிங் வந்து அவுட் சைட் இருந்தனால மொபைலே வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன், அதனால் வந்து லைவ் ரெக்கார்டிங் வந்து பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து நைட் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் க்ரூடாயில் அண்ட் நேச்சுரல் கேஸுடைய ஆப்ஷன்ஸ் கால்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து ஹிண்டில் வந்து நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. சாரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் டிவிஸ் லேப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரைட்டிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 10 points மட்டும் ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஏன்னா டிவிஸ் வந்து 11 points புக் பண்ணியிருக்கேன். ஸோ டிவிஸுடைய லாட் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 200 தான். ஸோ அதனால் பெரிய ரிஸ்க் இல்லை இன்றைக்கி. அதே மாதிரி மார்னிங் வந்து ஒரு 9:45 வந்து பார்த்திங்கன்னா நான் செல் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 9:57 ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 to 12 minutes இந்த ட்ரேட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். என்ன ரீசன்னா குவான்டிட்டி கம்மி, ஆக்சுவலாக 200 தான். ஸோ அதனால் வந்து ரொம்ப நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிய அவசியம் இல்லை. ஒரு 10 points கூட ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் அப்படின்றதுனால நம்ம வந்து இதை வந்து நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிவிஸ் வந்து நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நியர் வந்து 160,000 தேவைப்படுது. இருந்தாலும் 100% சேஃப். ரீசன் வந்து பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து நான் செல் அடிச்சிருக்கேன், சரிங்களா? மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 9:45 வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நான் வந்து செல் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் டைமிங் இருக்கும். 9:45 வந்து பார்த்திங்கன்னா நான் செல் பண்ணேன், 9:57 நான் வந்து பை பண்ணியிருக்கேன், 9:45. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செல் இந்த கேண்டிலில் வந்து நான் ரெண்டு டாப்பில் போயிட்டு செல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 minutesல், ஓகேங்களா, 10 minutesக்கு அப்புறம் 12:12 வந்து மார்க்கெட் சடனாக ஒரு பெரிய ஃபால் வந்தது. ஏன்னா டிவிஸ் லேபை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு உச்சத்தில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பெருசாக செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பையிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருந்தது. அதனால் போதுமான ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் டிசைட் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணேன். அது வந்து இந்த ஸ்டாக் ஆப்ஷனை பற்றி லைவில் தான் வந்து நான் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி எந்த ஸ்டாக் வந்து ரேலி ஆகுதோ அந்த ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணி நல்ல டாப்பில் போயிட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்மிங்கில் நம்ம வந்து செல் அடித்தோம் அப்படின்னா நம்ம குவான்டிட்டியை பொறுத்து, இல்லை குவான்டிட்டி கம்மியாக இருந்தால் நம்ம 10 points 15 points நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் ஆகும் தெரிஞ்சுன்னா நம்ம ட்ரைலிங் எஸ்எல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா போதுமான, ஆக்சுவலாக வந்து பெரிய லாஸஸே கிடையாது. 95% வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி நல்லா போயிட்டுருக்கு. நான் என்னுடைய ஆப்ஷன் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நான் 2 accounts யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒன்று வந்து ஆப்ஷன் ரைட்டிங் மட்டும் பண்ணிட்டுருக்கேன், இன்னொன்று வந்து பையிங்க் வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்கு, அதே மாதிரி வந்து க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அதிலையும் பண்ணிட்டுருக்கிறோம். இது மார்ஜின் அதிகமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக வந்து ஒரு 2000, 3000, 5000 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து புக் ஆகுது. அது வந்து எனக்கு ஒரு போதுமான ஒரு இன்கமாக இருக்குது. ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி ஒரு டீசன்ட் இன்கமாக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து வேறு எதுவும் ஹார்ட்வேர்க் வந்து நம்ம பண்ண வேண்டிய அவசியம் வந்து இல்லை, ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஃபஸ்ட்லாம் வந்து நம்ம கால்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷோ பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், மார்னிங் சீசன் நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன், அதனால் வந்து என்னால் கால்ஸ் அப்டேட் பண்ண முடியல. பட் 100% ஈவினிங் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா க்ரூடாயில் அண்ட் ஆப்ஷன் நேச்சுரல் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. மார்க்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மூமெண்ட்ஸ் வந்து நல்லா கொடுக்குது. இன்றைக்கி வந்து ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா இதே தான், க்ரூடாயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6100 கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தேன். பட் அது நல்ல மூமெண்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே மார்க்கெட் நல்ல ப்ராஃபிட், ஒரு 2 to 3 minutes வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், 23:00 வந்து கால் கொடுத்துருக்குறேன். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 6:32 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 15 points ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி நேச்சுரல் கேஸ், சரி, ஒரு கால் மிஸ் ஆயிருந்தால் இன்னொரு கால் நேச்சுரல் கேஸில் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து 215 புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணுங்கள், ஏன்னா நேச்சுரல் கேஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபால் வரும் அப்படின்றதா வந்து கெஸ் பண்ணி நான் கொடுத்துருந்தேன் காலு. ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து 13.40 to 50 வந்து பை பண்ணுங்கள். ஸோ எஸ்எல் வந்து 1 point மெயின்டைன் பண்ணுங்கள். டார்கெட் வந்து ஒரு 50% 1 point வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்ததோட மிகப்பெரிய ப்ராஃபிட்டே போயிருக்கேன். ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த கால் வந்து 8:05 கொடுத்தேன், 8:12 வந்து பார்த்தீங்கன்னா 14:55 ஒரே ஒரு
பாருங்கள் ஒரு 7 நிமிஷத்தில் மார்க்கெட் நல்ல ரேலி ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000-19,000 இருந்தாலே போதும், ஒரு 18,000 ஆவரேஜாக இருந்தாலே நேச்சுரல் கேஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக ட்ரேட் வந்து பண்ணலாம். ஒரு பாயிண்ட் எடுத்தால் கூட ஒரு 1,250 ரூபான்றது ஒரு டீசெண்டான ஒரு இன்கமாக இருக்கும். ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு ரேலி ஆயிடும். ஆக்சுவலாக 2 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் வந்து ரேலி ஆயிருந்தது. நோ இஷ்யூ, நம்ம வந்து ப்ராஃபிட் மிஸ் ஆனதை பற்றி ஒரி பண்ணவே கூடாது. நம்ம டீசென்ட் ப்ராஃபிட்டை புக் பண்ணோம், அதுதான் வந்து மெயின், சரிங்களா? ஸோ அதனால் மோஸ்ட்லி மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனும் கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து ரைட்டிங் வந்து நான் பர்சனலாக யாருக்கு ரைட்டிங் வேணுமோ அவங்களுக்கு மட்டும் தனியாக கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈவினிங் சீசன் சார், என்னால் வந்து இது பண்ண முடியல, நான் வந்து ஈவினிங் தான் வந்து ஃப்ரீயாக இருக்கிறேன், எனக்கு வந்து நிஃப்டி பேங்க் இது க்ரூடாயில் நேச்சுரல் கேஸில் கால்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஆப்ஷன்ஸில் அப்படின்னா 100% சேஃபாக செக்யூர்டாக வெயிட் பண்ணி நிதானமாக கால்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரெண்டு தெரிஞ்சு நான் கால் கொடுக்குறேன். அதனால் வந்து உங்களுக்கு 99% லாசஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி ஏதாவது ஒரு கால் மிஸ் ஆகிட்டு இன்னொரு கால் எடுத்து அது சின்ன லாஸ் ஆகிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு காண்டாக்ட்லேயே இருங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் எப்பவுமே நீங்கள் ஆக்டிவாக காண்டாக்டில் இருந்தீங்க, மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா 100% நான் சப்போர்ட் பண்ணுவேன், சரிங்களா? ஏதோ ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், ரெண்டு நாள், அந்த ஒரு நாள் அந்த மாதிரி காண்டாக்டில் இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ப்ராஃபிட்ல இருக்கீங்களா, லாஸில் இருக்கீங்களா, என்ன மிஸ்டேக் ஆகுது, உங்கள் சைடு ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, இல்லை என் சைடு ஏதாவது நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுக்கணுமா என்னுடைய சர்வீஸு, இதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் இருக்க ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன். மார்க்கெட்லாம் 100% ஏர்ன் பண்ண முடியும். கொஞ்சம் பொறுமையும் நிதானமாகவும் ஒரு டீசன்ட் ப்ராஃபிட்டும் நம்ம வந்து புக் பண்ணோம் அப்படின்னா, இந்த மைண்ட் செட் மட்டும் உங்ககிட்ட வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். மற்றவங்களுடைய ப்ராஃபிட்டை பார்த்து நம்ம ஏர்ன் பண்ணணும்னு மட்டும் தயவு செய்து ஆசைப்படாதீங்க. மற்றவங்க ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்டை விட நம்மளால் அதிகமாகவே ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள், ஓரளவுக்கு ஸ்டேபிளாகுங்க. நான் லைவ் மார்க்கெட்டில் நான் உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் நான் சப்போர்ட் பண்ணுறேன். இன்றைக்கி மார்னிங்கில் இல்லைனாலும் இப்போ ஈவினிங் வந்து 2 கால் கொடுத்துருந்தேன். ஒரு கால் மிஸ் பண்ணியிருந்தால் கூட இன்னொரு கால் நேச்சுரல் கேஸ் கால் எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1,500 ரூபா ப்ராஃபிட் வந்து உங்களால் புக் பண்ணியிருக்க முடியும், ஓகேங்களா? எப்படியும் ஒன்று மார்னிங் இல்லைனா ஈவினிங் இல்லைனா ரெண்டு வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பேன், ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் எல்லாமே நான் ஓப்பனாக கமெண்ட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து பெட்டர் கண்டினியூஸாக வந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் வந்து நான் கொடுக்குறேன். ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், காலும் பண்ணுங்கள். கால் பிக் பண்ணாத பட்சத்தில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், 100% நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.